வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி நம்ம லன்ச் மெனுவில் பார்க்க போகிறது பருப்புருண்டை பொரி குழம்பு, ஒரு கொத்தரங்காய் பொரியல், முருங்கைக்காய் வறுவல், ஒரு மலபார் வெள்ளரிக்காய் அவியல். வாங்க எப்படி சீக்கிரம் செய்கிறதுன்னு பார்க்கலாம். பருப்புருண்டை பொரி குழம்புக்கு தேவையான பொருட்கள், கடலப்பருப்பு வந்து ஒரு 150 கிராம் நான் வந்து 2 ஹவருக்கு முன்னாடி ஊற வச்சிட்டேன். நம்ம இந்த குழம்பு வைக்கிறதா இருந்தால் ஒரு 2 ஹவருக்கு முன்னாடி இந்த பருப்பை ஊற வச்சுருங்க. நம்ம வந்து தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு குழம்பு மிளகாத்தூள், 2 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், 3 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் சோம்பு, 1 சின்ன பவுல் அளவு திருவுன தேங்காய், கடுகு 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், எண்ணெய் வந்து தேவையான அளவு, கருவேப்பிலை தேவையான அளவு. கொத்தவரங்காய் பொரியலுக்கு தேவையான பொருட்கள், கொத்தவரங்காய் வந்து 1/2 கிலோ வாங்கி இந்த மாதிரி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன், நறுக்கி கழுவி எடுத்து வச்சுருக்கேன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், காஞ்ச மிளகாய் 1/5 காஞ்ச மிளகாய், 3 ஸ்பூன் பாசிப்பருப்பு, 1 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், தேங்காய் திருவல் வந்து 2 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் கடுகு உளுந்து, தேவையான அளவு எண்ணெய், தேவையான அளவு உப்பு, கருவேப்பிலை. முருங்கைக்காய் வறுவலுக்கு தேவையான பொருட்கள், முருங்கைக்காய் பாருங்கள் ஒரு 4 முருங்கைக்காய் வந்து இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளி 1-3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், பூண்டு வந்து 15 பல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் கடுகு, கடுகும் உளுந்தும், வெங்காயம் வந்து கொஞ்சம் பெரிய வெங்காயத்தை இப்படி நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், தேவையான அளவு எண்ணெய், தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை. மலபார் வெள்ளரி அவியலுக்கு தேவையான பொருட்கள், இப்போ பாருங்கள் இது மலபார் வெள்ளரிக்காய் வாங்கி வச்சுருக்கேன், தயிர் வந்து 1 கப்பு, 1 முடிக்கு கூட தேங்காய் வந்து திருவி வச்சுருக்கேன், தேங்காய்னா 2 ஸ்பூன், 1 ஸ்பூன் ஜீரகம், சும்மா 1 சிட்டிகை மஞ்சத்தூள், 6 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன், தேவையான அளவு உப்பு, கருவேப்பிலை. பாருங்கள் இந்த மலபார் வெள்ளரியை இந்த அளவுக்கு பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம குக்கரில் வச்சு தான் வேக போட போகிறோம், அதனால் அது உடையாமல் இருக்கும். இப்போ நம்ம இந்த வந்து போட்டுடலாம், போட்டுட்டு இந்த மஞ்சத்தூள் வந்து 1/2 டீஸ்பூன் இதை வந்து நம்ம இதில் போட்டுருவோம். லைட்டாக மஞ்சத்தூள் இருந்தால் போதும், அதனால தான் பாருங்கள் 1/4 டம்ளர் தண்ணி மட்டும் இதில் ஊற்றுறேன். இப்போ இதுக்கு வந்து நான் 1 ஸ்பூன் சால்ட்டு போடுறேன். இப்போ இந்த குக்கரை வந்து நம்ம மூடிடலாம், ப்ரெஷர் வரும்போது நம்ம வெயிட் போட்டுக்கலாம். இப்போ இது வந்து கொத்தவரங்காய்க்கு, நம்ம செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பாசிப்பருப்பை வந்து 1 வறு வறுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம இந்த ஜீரகத்தையும் போட்டு லைட்டாக 1 வறு வறுத்துக்கலாம். இந்த மிளகாய் சும்மா கொஞ்சம் 1 வறு வறுத்தோம்னா அந்த பச்சை வாடை இல்லாமல் இருக்கும், அதனால தான் இப்படி லைட்டாக போட்டு வறுத்துக்கிறேன். பாருங்க இந்த அளவுக்கு வறுத்தா போதும், கலர் மாறணும்னு ஒன்றும் இல்லை. இப்போ இதில் கொட்டிடலாம் நம்ம. இப்போ பாருங்கள் இந்த கொத்தவரங்காய் மட்டும் எப்பவுமே எப்போ செஞ்சால் அது கொஞ்சம் பித்தம் அப்படின்பாங்க, அதனால் நம்ம வந்து இதை வேக வச்சு தண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன், ஊற்றி இந்த மஞ்சத்தூளும் போட்டுடலாம். இதில் சும்மா 1 சவுண்டு வந்தால் போதும், ரொம்ப வேகணும்னு கிடையாது. 1/2 ஸ்பூன் சால்ட்டு போட்டிருக்கேன், நம்ம மறுபடியும் தாளித்த உடனே 1/4 டீஸ்பூன் சால்ட்டு போடலாம். இப்போ இதை மூடிடலாம், மூடி வெயிட் போட்டுடலாம். பாருங்கள் இப்போ வந்து நம்ம இந்த பாசிப்பருப்பு, ஜீரகம், காஞ்ச மிளகாவை பொடி பண்ணிக்கலாம். இது ப்ரெஷர் வந்துச்சு, நம்ம வெயிட் போட்டுடலாம். இது 1 சவுண்டு வந்துருச்சு, கொஞ்சம் சிம்மில் வச்சு இன்னும் 1 சவுண்டு வரட்டும். இது பாருங்கள் இன்னொரு சவுண்டும் வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம இந்த கடாயை வச்சுக்கலாம், நம்ம கொத்தவரங்காய் வந்து தாளிச்சிக்கலாம். 1/2 ஸ்பூன் மட்டும் எண்ணெய் போட்டுக்கிறேன். பாருங்கள் இந்த பொரியலுக்கு வந்து நான் இதை நல்லா தூள் பண்ணி வச்சுருக்கேன், பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம வந்து கடைசியில் போடலாம். இப்போ பாருங்கள் நம்ம கடுகு உளுந்து போட்டுடலாம்.
இப்போ நம்ம கருவேப்பிலை போட்டுருவோம். இதில் வெங்காயமும் போட்டுடலாம். இது ப்ரெஷர் அடங்கிடுச்சு. இப்போ இந்த தண்ணியை வடித்து எடுத்துடலாம். நம்ம இப்போ தண்ணியை வடித்து எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இது இந்த ரெண்டு சவுண்ட்லேயே வந்து நல்லா வெந்துட்டுருக்கும், நல்லா வெந்திருக்கும். இப்போ வந்து நம்ம இதில் போட்டுருவோம். வெங்காயம் வதங்கட்டன்னு போடலாம். நம்ம அதில் அரை ஸ்பூன் உப்பு தான் போட்டிருக்கோம். தண்ணி வேற வடிச்சிட்டோம், அதனால் உப்பு வந்து குறைஞ்சிரும். அதனால் இப்போ ஒரு மறுபடியும் ஒரு கால் டீஸ்பூன் உப்பு இதில் போட்டுக்கலாம். இந்த தேங்காயையும் போட்டு நம்ம வதக்கிடலாம். பாருங்கள், இந்த பொடியும் போட்டுடலாம். இதில் இப்போ நம்ம இந்த காயை வந்து கொத்தவரங்காயை நம்ம இதில் போட்டுருவோம். பாருங்கள், இந்த கலர் மாறாமல் அப்படியே வந்து பச்சையாக நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வேக வச்சிங்கனாக்கா இப்போ பாருங்கள் இந்த கொத்தவரங்காய் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம இறக்கிடலாம். இறக்கிட்டு அடுத்து நம்ம குழம்புக்கு வந்து கடாய் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இது வந்து கொஞ்சம் விசில் வந்து கம்மியாக வந்துட்டுருக்கு. இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். வெந்துட்டுருக்கோம். இப்போ கடலைப்பருப்பு வந்து நல்லா நான் கழுவி தான் ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த ஜாரில் போட்டு இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது நீங்கள் ஒரு ரெண்டு பேர் தான் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா ஒரு 50 பருப்பு போட்டிங்கன்னா போதும். இந்த பருப்புருண்டை பொரி குழம்புக்கு லைட்டாக இதில் வந்து அரை ஸ்பூன் ஜீரகத்தை இதுக்கு போட்டுடுறேன். அரை ஸ்பூன் தாளிக்க வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம குழம்பு தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். இப்போ இந்த கடலைப்பருப்பை வந்து நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். இதை வந்து ஒரு கிண்ணத்தில் போட்டு வச்சுக்கலாம். இந்த பருப்புக்கு ஏற்ற அளவு ஒரு அரை ஸ்பூன் வந்து உப்பு போட்டுடுறேன். உப்பு போட்டு நம்ம நல்லா இதை பிணைஞ்சிடலாம். இதில் வந்து நம்ம வெங்காயம் எதுவுமே போடத்தலை, கொஞ்சோண்டு ஜீரகம் மட்டும். இப்போ நம்ம இதை உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், எண்ணெய் வந்து காஞ்சிடுச்சு. இந்த கடுகு வந்து நம்ம போட்டுடலாம். இப்போ இந்த சோம்பும் போட்டுடலாம். இதில் இப்போ நம்ம வெங்காயம் போட்டுடலாம். இது வந்து சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், ரெண்டாவது டிஃபனுக்கும் இது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். டிஃபனுக்குனால் கொஞ்சம் தேங்காய் வந்து நீங்கள் அதிகமாக ஊற்றுங்க. இதுக்கு சாதத்துக்கு அப்படின்னா தேங்காய் வந்து கொஞ்சம் கம்மியாக ஊற்றுங்க. நம்ம வந்து ஒரு 50 கிராம் போட்டோம் அப்படின்னா ஒரு 6 உருண்டை பண்ணலாம், இல்லைன்னா 5 உருண்டை கூட பண்ணிக்கலாம். நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பருப்பு வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம 150 கிராம் போட்டிருக்கோம் பருப்பு. 15 உருண்டை வந்திருக்கு. நீங்கள் ஒரு 2 பேர்னால் ஒரு 50 கிராம் போட்டால் போதும். 4 பேர்னால் ஒரு 100 கிராம் போட்டுக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் வதங்கிட்டுருக்கு. இப்போ பாருங்கள், இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், இந்த வெள்ளரி வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதில் வந்து இந்த ஜீரகம், பச்சை மிளகாய், இந்த தேங்காய் அரைச்சிக்கலாம். அரைச்சி எடுத்துக்கலாம். இதை இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிடலாம். இதில் உள்ள தண்ணி வந்து கொஞ்சம் வத்தட்டும். பாருங்கள், இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கிச்சு. இப்போ தக்காளி போட்டுடலாம். இப்போ இதில் வந்து கொஞ்சம் தண்ணி இருக்குது, அது கொஞ்சம் வத்தட்டும். இது பாருங்கள், இந்த வெயில் சீசனுக்கு வந்து இந்த மலபார் வெள்ளரி வந்து உடம்புக்கு நல்லது. அதனால தான் இதில் வந்து
நம்ம எல்லா காய்கறியும் போட்டு அவியல் பண்ணுவோம். இப்போ வெறும் இது மட்டும் போட்டு அவியல் பண்ணுறோம். இது வந்து ஒரு கொதி கொதிச்சுட்டு இருக்கட்டும். இந்த தயிரை வந்து நம்ம ஒரு கொதி கொதிச்ச உடனே நம்ம ஊற்றிடுவோம். அதில் பாருங்கள், நம்ம வந்து ஏற்கனவே உப்பு போட்டுட்டோம். இப்போ வந்து நம்ம இந்த தேங்காய்லாம் ஊற்றுறதுக்காக ஒரு கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இப்போ இந்த தயிர் போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இது வந்து கொதித்தது போதும். இதை நம்ம இறக்கிட்டு தேங்காய் ஊற்றி தாளிச்சிடலாம். பாருங்கள், இந்த வெங்காயம் தக்காளி வதங்கிட்டு இருக்கு. இந்த மஞ்சத்தூள் வந்து நம்ம போட்டுடலாம். இந்த குழம்புக்கு வந்து நம்ம உப்பு போட்டுடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். இந்த பாத்திரம் வந்து காஞ்சிச்சு. இப்போ நம்ம தேங்காய் எண்ணெய் இதில் ஊற்றிடலாம். நம்ம இதுக்கு வந்து கடுகெல்லாம் போட போகிறதில்ல. இப்படி வெறும் கருவேப்பிலை மட்டும் போட்டு தாளித்து இதில் கொட்டிடலாம். பாருங்கள், இது நல்ல ஒரு தேங்காய் எண்ணெய் ஊற்றினோடனே நல்ல ஒரு வாசனை வரும். இந்த அளவுக்கு பண்ணிங்கன்னா போதும். இது வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை இறக்கிடலாம். பாருங்கள், இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து மிளகாத்தூள் போட்டுடலாம். 4 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இது கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு நம்ம இதில் தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். இது நல்லா கொதிக்கிட்டோன்னு நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். பாருங்கள், 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ நான் இந்த குழம்பு வந்து ஒரு 6 பேருக்கு வச்சிட்ருக்கிறேன். நீங்கள் 2 பேர் தான் அதுக்கேற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இது ஏன்னா கொஞ்சம் தண்ணியாகவே வைங்க. அப்போ தான் நம்ம உருண்டை போட்டோன்னே இன்னும் கொஞ்சம் குழம்பு வந்து திக்காயிடும். இப்போ தேவை இருந்ததுன்னா நம்ம நான் இன்னும் 1 டம்ளர் தண்ணி விட்டுறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கட்டும். இது வந்து நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ இதில் நம்ம அந்த முருங்கைக்காவை வந்து போட்டு சும்மா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு நம்ம வேக விட்டுக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ கொஞ்சம் வயசானவங்க அந்த மாதிரிலாம் இருந்தாங்கனாக்கா கொஞ்சம் வேக வச்சு பண்ணோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லைனா இது வேகிறதுக்கு வந்து லேட் ஆகும். அதனால் இதில் ஒன்றுமே போடல, சும்மா நான் தண்ணி மட்டும்தான் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த குழம்பு வந்து மூடிடலாம். இதை பாருங்க, இந்த தேங்காவை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். குழம்பு கொதிக்கிறதுங்காட்டியும் தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து வெயிட் போட்டுடலாம். பாருங்கள், இப்போ வந்து இது ரெடி ஆயிடுச்சு. ஒரு சவுண்டு வந்துடுச்சு, ப்ரெஷரும் அடங்கிடுச்சு. இந்த அளவுக்கு சும்மா ஒரு இது போட்டிங்கன்னா, விசில் போட்டிங்கன்னா போதும். இப்போ நம்ம இந்த கடாயை வச்சு முருங்கைக்காய் வறுவலுக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் வந்து போட்டுக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா காயட்டும். பாருங்கள், நடுப்புற இந்த குழம்பை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சு. நம்ம முருங்கைக்காய்க்கு கடுகு போட்டுடலாம். இந்த குழம்பு வந்து இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ வந்து இதில் பூண்டு போட்டுடலாம். இப்போ இந்த வெங்காயம் போட்டுக்கலாம். இதுக்கு வந்து நம்ம நீட் நீட்டாக வெங்காயமும் தக்காளியும் நீட் நீட்டாக அரிஞ்சிக்கலாம். நான் இப்போ அப்படி தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த குழம்பு கொதிச்சிட்ருக்கு. இது நல்லா கொதிக்க கொதிக்க பொறுமையாக இந்த உருண்டைங்களை எடுத்து நீங்கள் இதில் போடுங்க. கொஞ்சம் நல்லா தள்ளி தள்ளி போட்டுருங்க. பாருங்க, இதை சிம்மில் வச்சுட்டு மூடிடுங்க. அது நல்லா கொதிக்கட்டும். இந்த மஞ்சத்தூள் இதில் போட்டுடலாம். முருங்கைக்காய்க்கு வெங்காயம் தக்காளிக்கு ஏற்ற அளவு நம்ம உப்பு வந்து ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுடலாம். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம்.
இப்போ பாருங்கள் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி லைட்டாக வந்து இப்படி கலந்து விடுங்க. ஏன்னா மேலே வந்து சில உருண்டையெல்லாம் வேகாமல் இருக்கும். இது கொஞ்சம் நல்லா வேகட்டும். கொஞ்சம் ஆயில வைங்க அடுப்பை. இப்போ நம்ம இதில் தக்காளி போட்டுடலாம். இந்த தேங்காய் வந்து நான் நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள், நல்லா அரைச்சிட்டேன். இந்த குழம்பு நல்லா கொதிக்கட்டும், அதுக்கப்புறமா நம்ம இந்த தேங்காய் ஊற்றலாம். பாருங்கள் இந்த வெங்காயம் தக்காளி வதங்குற வரைக்கும் நம்ம இதெல்லாம் எடுத்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிடலாம். க்ளீன் பண்ணிட்டோம்னா நமக்கு வேலை வந்து சீக்கிரம் முடிஞ்சிடும். இந்த குழம்பு வந்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். முருங்கைக்காய் தண்ணி, இந்த தண்ணி இருக்குது, இந்த தண்ணியோடவே நீங்கள் இதில் கொட்டிடுங்க. நான் வந்து முருங்கைக்காய்க்கு தேவையான பொருட்கள் சொல்லும்போது மிளகாத்தூள் சொல்ல மறந்துட்டேன். இப்போ வந்து நம்ம ஒரு 3 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன் இதில். இந்த தண்ணியே இதுக்கு போதும். ஏன்னா வெங்காயம் தக்காளி மட்டும் வதங்கிறதுக்கு தான் தண்ணி தேவை. அதனால் இந்த தண்ணியே போதும். நம்ம இதை மூடிடலாம். மூடிட்டு சிம்மில் வச்சிடலாம். இப்போ பாருங்கள் இந்த குழம்பு உருண்டை வந்து நல்லா வெந்துருச்சு. எப்படின்னு கேட்குறீங்கன்னா, உருண்டை வெந்துருச்சுன்னா இப்படி மேலே வந்துடும், நல்லா மிதந்து மேலே வந்துடும். இப்போ நம்ம இந்த தேங்காய் ஊற்றிடலாம். இது ஒரு கொதி வந்தவுடனே நம்ம இறக்கிடலாம். குழம்பு பாருங்கள், குழம்பு ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். இந்த காய் வந்து இப்போ நடுப்புற நம்ம கலரி ஒரு தடவை கலரி விட்டுட்டு நல்லா மூடி வச்சிடலாம். ஒரு 15 நிமிஷம் இது வந்து இப்படி சிம்லையே இருக்கட்டும். அப்போ தான் வந்து அந்த டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். இது வந்து 15 நிமிஷம் சிம்லையே இருக்கட்டும். பாருங்கள் இப்போ குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் இந்த முருங்கைக்காய் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் சூப்பரான ஒரு லஞ்ச் மெனு ரெடி ஆயிடுச்சு. ஒரு சாதம், ஒரு பருப்பு உருண்டை பொரி குழம்பு, ஒரு மலபார் வெள்ளரி அவியல், ஒரு கொத்தவரங்காய் பொரியல், ஒரு முருங்கைக்காய் வறுவல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.